Hi everyone, welcome to my channel Mama Fryan. இன்னைக்கு நம்ம ரெண்டு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு மட்டன் குருமா, இன்னொரு ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய். இந்த ரெண்டு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் குருமா செய்யறதுக்காக குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு டு அஞ்சு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து மீடியம் சைஸ் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு உடஞ்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் தக்காளி கொஞ்சம் கூட நல்லா வேகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு அறுத்து போட்டிருக்கேன். முதலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மறுபடியும் விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போது உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்லா சுட சுட சூப்பரான டேஸ்டியான மட்டன் குருமாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மட்டன் குருமா ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டா இது கூடையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்ததான் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறன்ற ரெசிபி பார்த்துடலாம். சின்ன சைஸ் தேங்காய்க்கு அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை நீங்கள் மெல்ட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ரெண்டு மூணு ஏலக்காய். நல்லா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா உருகிருச்சு. இந்த சர்க்கரை பாகில் தேங்காய் சேர்த்துடலாம். சின்ன சைஸ் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கு. இப்போ இந்த துருவின தேங்காவை நம்ம அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துருவின தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க தேங்காய் அந்த பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
தேங்காய் மிட்டாய்க்கு இந்த ஐட்டம்ஸே போதும். ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை டேஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சேர்த்து பாருங்கள். இது ஏன்னா இது ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேர்க்கடலை சேர்க்கறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம். உங்களுக்கு கலர் எதுவும் வேண்டானா இப்படியே விட்டுடலாம். நான் இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான், வேண்டானா அப்படியே விட்டுடலாம். நம்ம கலர் ஆட் பண்ணதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே அந்த பாகோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மிக்சிங் பபிள்ஸ் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு இதில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள். அது கலங்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் பதம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். இதை சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வேறு பிளேட்டுக்கு மாற்றும் போது அந்த ஷேப் அப்படியே கிடச்சிரும். இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. சூடு ஆறினதுக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான நம்ம தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.